தேன் சுவை சேனலுக்குள்ள அன்போடு வர இருக்கிறோம். இன்றைக்கி நாம் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கலாம் சேலம் மாவட்டம் ஓமலூர், ஓமலூருக்கு பக்கத்தில் இருக்கிற முத்துநாயக்கன்பட்டின்ற இடத்துல இருக்கிறோம். தமிழ்நாட்டை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு 5 வகையான கரிசோறு அப்படிங்கிறத எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே இடத்துல 150 ரூபாய்க்கு 10 வகையான கரிசோறு, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, ரெண்டுமே மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்டுருக்காங்க. நாம் போயிட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னாக்கலாம் 50 ரூபாய்க்கு 5 வகையான கரிசோறும், 150 ரூபாய்க்கு 10 வகையான கரிசோறும் சாப்பிட போகிறோம். வாங்க போகிறோம். ஐம்பது ரூபாய்க்கு 5 வகையான கரிசோறு, 150 ரூபாய்க்கு 10 வகையான கரிசோறு வாங்குகிறோம். ஒரு பொழ பொழக்கிறோம். தலகிரிங்க, ரத்தப்பொரியல், பிராய்லர் சிக்கன், மீனுங்க, லாலிபாப், சிக்கன் மஞ்சூரியன், நாட்டுக்கோழி, போட்டி, ஈரல், முட்டை, இந்த ரெண்டு இலையும் எனக்கு தான். 10 வகையான கரிசோறும் பஞ்சா பறக்க போகுது. பஞ்சா பறக்க போகுது. கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி ஸ்டார்ட். சரியா 12 மணிக்கு 50 ரூபாய்க்கு 5 வகையான கரிசோறும், 150 ரூபாய்க்கு 10 வகையான கரிசோறும் ரெடியா இருக்கும். வரிசையில நின்று நாம ஒருத்தருக்கு 5 டோக்கன், 10 டோக்கன் வேணா கூட வாங்கிக்கலாம். தினம் தினம் இந்த இடத்துல கருத்திருவிழா நடக்குது, அதனாலதான் மக்கள் இங்க சந்தை மாறி கூடுறாங்க. இந்த இடத்துக்கு முதன் முறையா வந்து முதல் டோக்கன் வாங்குற சந்தோஷமே தனிதான். இந்த இடத்துல நீங்க சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்சலும் வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஆர்டர் ஏதாவது பெருசா தேவை அப்படின்னாக்கல 500 பார்சல், 1000 பார்சல் கூட இவங்க செஞ்சு கொடுத்துறாங்க. வருஷத்துல ஒரு நாள் கூட லீவ் எடுக்காத ஒரே கடை இதுதான். இந்த குறைந்த விலை கரிசோருக்காக இந்த குடும்பம் எடுக்கிற உழைப்பு மிகப்பெரியது. ஃப்ரெண்ட்ஸுங்களோடும் ஃபேமிலியோடும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்காச்சும் இந்த இடத்துக்கு வந்து இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். மறக்காம நம்ம தேன்சுவை சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏழு பிரியாணி சாப்பாடும் போடுங்க, போட்டுக்கிட்டே எடுங்க. பார்சல் இந்த இன்சுவை உணவகத்துல 50 ரூபாய்க்கு 5 வகையான கரிசோறு, 150 ரூபாய்க்கு 10 வகையான கரிசோறு. இப்போ நாம் வந்து 150 ரூபாய்க்கு 10 வகையான கரிசோறு சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். என்ன பார்க்கறது, என்ன பண்ணுறாங்க?
இலைய போட்டிருக்காங்க. இதில் 10 வகையான கறி போட போகிறாங்களாம். பார்க்குறேன் என்ன போட போகிறோம். என்ன போட போகிறான்னு பார்க்க போகிறீங்க. முதல்ல என்ன போட்டிருக்காங்க? முதல்ல சூடாக சோறு இருக்குங்க. சூடாக சோறு போட்டுக்கலாம். ஆகி போகிறது கறி குழம்பு. என்ன குழம்பு அது? கறி குழம்பு. கறி குழம்பு. பிராய்லர் கோழி கிரேவி, ரத்த பொரியல், தலைக்கறி, ஒரு முட்டை, சிக்கன் லாலிபப், சிக்கன் ஈரல், சிக்கன் மஞ்சூரியா போட்டிங்களா? பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி, ஓ மீன் ஒரு பீஸ் வைக்கிறாங்க. ஏற்கனவே கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்துருக்காங்க, அதோட சேர்த்து கொஞ்சம் பிரியாணி கொடுக்குறாங்க. இன்னும் எல்லா வெரைட்டி வைக்க வைக்க காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி மொத்தமாக 10 ஐட்டம் வச்சுட்டாங்க. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு இலை ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெண்டு இலையும் எனக்கு தான். 10 வகையான கறி சோறும் பஞ்சாக பறக்க போகுது. பஞ்சாக பறக்க போகுது. கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி ஸ்டார்ட். நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி சாப்பிட்றீங்களா? என்ன சாப்பிட்றீங்க அடுத்து? சிக்கன் லாலிபப்புங்க. அது லாலிபப்பு. அடுத்து என்ன சாப்பிட்றீங்க? மீன் பொரியல். அடுத்து என்ன சாப்பிட்றீங்க? அடுத்து ரத்த பொரியலுங்க. ரத்தம் கம்மியாக இருக்குது, பொரியல் சாப்பிட்றேன். அதனால தான் ரத்த பொரியல் உங்களுக்கு. போகிற வேகத்தை பார்த்து எதுவும் தாங்காதாட்டுங்குது. இது சிக்கன் தந்தூரிங்க. அல்வா மாதிரி போகுது. அழகாக வெந்திருக்குங்க. போற வேகத்தை பார்த்தா இந்த மொத்த பிள்ளையாட்டும் எனக்கு தான் தாங்காதுன்றீங்களா? பொறுமையாக சாப்பிடுங்க. இங்கே ஒரு 150 ரூபாய்க்கு 10 வகையான கறி சோறு அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ஆஃபர். ஏன்னா 50 ரூபாய்க்கு 5 வகையான கறி சோறு கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ 150 ரூபாய்க்கு 10 வகையான கறி சோறு, 10 வெரைட்டி, 10 ஒவ்வொரு மாதிரி வெரைட்டியாக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் குறை சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. நல்ல மசாலாவில் கரெக்டான டைமிங்கில் நல்லா வேக வச்சு நல்லா சுவையாக கொடுக்குறாங்க. கூகுள் மேப் ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக கால் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்காது. ஓமலூர்னு கட் பண்ணிங்கன்னா நேராக வந்து முத்துநாயக்கன்பட்டி வந்துடலாம். ரோடு வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும். ரோடு பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ளே வந்து கிராமத்துக்குள்ளே போனால் அங்கே போனோங்கிற பிரச்சனையே இருக்காது. ரோடு மேலே இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இடத்துக்கு வந்துடலாம். நீங்கள் கமெண்ட்ஸில் சில பேர் என்ன பண்ணுறீங்க, இங்கே நல்லா இருக்குது நல்லா இல்லை அந்த மாதிரிலாம் சில கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்பாட்டில் வந்து பாருங்கள். இந்த நெருப்பெல்லாம் வச்சுட்டு எவ்வளோ வெயில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சமைக்கிறான்னு பாருங்கள். ஏன்னா பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து சிரமப்பட்டு ஒரு குடும்பமே வந்து இதுக்காக வேலை செஞ்சிட்ருக்குது. அப்பா அம்மா பொண்ணு மனைவின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இருந்தாலும் அந்த கொடுத்த ஆஃபரை மாற்றக்கூடாதுன்றனால தான் இன்றைக்கி வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் அது. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ஐயா வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரைட் ரைட் ரைட். சொல்லுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அதர்ற அளவுக்கு வந்து ஒரு 50 ரூபாய்க்கு 5 வகையான கறி சோறு ஆஃபர் பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட்ல. அப்படியா? நாங்களும் அதெல்லாம் பார்த்து அதிர்ந்து போயிட்டோம். ஓ ரைட் ரைட் ரைட். பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு 10 வகையான கறி சோறு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம் 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 ஆமாம். இது வந்து இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையான அதர் ஸ்டேட் கூட வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நன்றி. அந்த மாதிரி இருக்குது. இப்போ எந்த மாதிரி இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு எப்படி உருவாகுது, எப்படி பண்ணுறீங்க? இல்லை எதையாவது ஒன்று பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும், அதே சமயத்தில் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அந்த எண்ணம் தான்.
நிறைய வருதுங்க. அந்த மாதிரி இருக்கிறது நீ என்ன மாதிரி பதில் சொல்ல விரும்புறீங்க? எதுவும் சொல்றதில்ல, நேரங்கிறதுல சொல்றதுக்கு சொல்றதுக்கு நேரங்கிறதுல. ஆமா, ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து 50 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னாக்கல அஞ்சு வகையான கரிசோர் கொடுக்கும்போது மக்களுடைய பெருவாரியான ஆதரவு நாங்கள் பார்த்துட்டோம். ஆமாம், நாங்களும் ஆதரவு கொடுத்துட்டு வரோம். நன்றி. அது மாதிரி இருக்கும்போது இப்போ 150 ரூபாய்க்கு 10 வகையான கரிசோன்றது மக்களுடைய ஆதரவு இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமாம், இப்போ வந்து பெரும்பாலும் வந்து நான் இங்கேருந்து வரேன் அங்கேருந்து வரேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக எங்கேருந்துலாம் வராங்கன்னு சொல்லுவாங்க? வழக்கமாக சொல்கிறதா, ஒரு 200 கிலோமீட்டர் சுற்றி 3 மணி நேரம் டிராவலில் இருக்கிறவங்க வந்துடுறாங்க. 3 மணி நேரம் டிராவலில் வந்துடுறாங்க. நான் சில பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இதுக்காக வராதிங்க, நீங்கள் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, இது மாதிரி வராதுன்னு சொல்லுவோம். இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க டெய்லியுமே. தேடி வந்து சாப்பிட்றேன். ஆமாம், அப்புறம் முன்ன வந்து அந்த பார்சல் கொடுக்குறதில்ல, இப்போ வந்து நம்ம அதை ஆர்டர் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம். வெளியில் ரெடி பண்ணி என்ன எத்தனை 50, 100, 200, 500, நேற்று கூட ஒரு 500 கொடுத்தோம். அந்த மாதிரி ஆமாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இல்லைங்க, கடை லீவு விட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. லீவ் விட்டு 1 வருஷம் ஆகுது. லீவே இல்லை, இதுவரைக்கும் லீவ் இல்லை. ஆமாம் ஆமாம், அவசியம் இல்லை. இப்போ 800 டோக்கன் பண்ணுறோம், அதனால் 2 மணிக்குள்ள 12 மணி ஸ்டார்ட் பண்ணி 2 மணிக்கு முடிக்கிறோம். அந்த டைமில் நீங்கள் ரெகுலராக வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, 50 ரூபா கரிசோருக்கு மட்டும், 800 டோக்கன், அதாவது 700 சாப்பாடு டோக்கன், 100 பிரியாணி டோக்கன். ஆ, அந்த மாதிரி பண்ணுறது. வேற கூடுதல் ஐட்டங்கள் எதாவது சேர்த்துருக்கீங்களா? ஆமாம், இப்போ 10-12 வகையான கறி வெளிவா, இப்போ இதுக்கு 12-13 வகையான கறி பண்ணிகிட்ருக்கோம். அங்கே 5, அந்த 13லேருந்து ஒரு 5 வந்து அங்கே ரெகுலராக அங்கே பண்ணிகிட்ருக்கோம். டைமிங் அதே தான், 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணிக்கு முடிஞ்சிடும். இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன பெட்டராக பண்ண முடியுமோ, அந்த நீங்கள் சொன்னீங்களா விமர்சனம், அதில் ஒரு சில விமர்சனங்களை எடுத்துக்கிட்டு இன்னும் பெட்டராக எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்து இன்னும் பெட்டராக தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இங்கே 10 வகைன்னு சொல்கிறோம், ஆனால் அது 12 வைப்போம், 13 வைப்போம். அங்கே 5 வகைன்னு சொல்கிறோம், 6 கூட வைப்போம். 5 குறையாது, இங்கே 10 குறையாது, கூடுதலாக இருக்கும். ஆ, குறைவாக பண்ணுறதில்ல. சப்போர்ட் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அவங்கள ஒன்றும் குறை சொல்லி போடுற மாதிரி போதுமான அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க குறை சொல்கிற மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல, நீட்டாக வரிசையில் நிற்கிறாங்க, டோக்கன் வாங்கிக்கிறாங்க, எந்த ஒரு இது சிரமம் படுத்தாமல் அவங்க நீட்டாக வாங்கிக்கிறாங்க. அதனால் வாடிக்கையாளர்கள் சைடு எந்த பிரச்சனையும் இல்லை, இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. வாடிக்கையாளர் சப்போர்ட் இல்லை, நம்ம இந்தளவுக்கு வர முடியாது, நம்ம ரன் பண்ண முடியாது ப்ராப்பராக. ஆமாம், அதனால் அவன் முதல் வணக்கம் அவங்களுக்கு தான், நன்றி அவங்களுக்கு தான், வாடிக்கையாளர்கள் தான். நல்லா சாப்பிட்டாச்சுங்களா? 10 வகையான கறியும் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டாச்சு, ஒரு டம்ளர் ரசமும் குடிச்சாச்சு. இப்போ அப்படியே போய் ஒரு வெத்தலை பாக்கு போட்டு அப்படியே ஆறாமல் கிளம்புறோம்.